ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்மளை ரொம்பவே சிரிக்க வச்ச ரெண்டு பெண்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. முழு பேர் கோவை சரளா மற்றும் சிவாங்கின்னு அழைக்கிறாங்க. புனை பேர் எல்லோரும் செல்லம்மா கோவை சரளா அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்களை க்யூட் சிவாங்கி கிரஷ் அப்படின்னு நினைக்கிறாங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் இவங்க நகைச்சுவை நடிகை மற்றும் நடுவராக இருக்காங்க. சிவாங்கி பாடகி மற்றும் நடிகையாக இருந்திருக்காங்க. நெருங்கிய நண்பர்கள் யாருன்னு பார்த்தா இவங்களுக்கு வடிவேலு சார் தான் நெருங்கிய நண்பராக இருக்காங்க. சிவாங்கிக்கு ஷாம் விஷால் நெருங்கிய நண்பராக இருக்காருங்க. ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா அதிகளவு ரசிகர்கள் வச்சுருக்குங்க. தங்களோட முழு திறமையும் காட்டி நகைச்சுவை பண்ணி. அடுத்ததாக முக்கியமான தகவல் என்னென்னா, தனிப்பட்ட தகவல் தான் பார்ப்போம். பிறந்த தேதி எப்போனா 7 ஏப்ரல் 1962 கோவை சரளா பிறந்திருக்காங்க. இதுவே சிவாங்கி 25 மே 2000 பிறந்திருக்காங்க. பிறந்த இடம் ரெண்டு பேருமே கேரளாவில் தான். இவங்க பாலக்காட்டிலையும் இவங்க திருவனந்தபுரத்துலேயும் பிறந்திருக்காங்க. இப்போ வயது 59 ஆகுது, நம்ம சிவாங்கிக்கு 21 ஆகுதுங்க. ரெண்டு பேர்த்துக்குமே திருமணம் ஆகாதவங்க தான் இருக்காங்க இப்போ வரைக்கும். புகழோட உச்சியில் தனக்குன்னு மிகப்பெரிய அளவில் ரசிகர்கள் பட்டாளமே வச்சுருக்காங்க ரெண்டு பெண்மணிகளும். அடுத்ததாக உடல் தகவல் பார்ப்போம் வாங்க. கோவை சரளா மேடம் 156 சென்டிமீட்டர் உயரம் இருக்காங்க. இதுவே நம்ம சிவாங்கி 158 சென்டிமீட்டர் இருக்காங்க. எடை பொறுத்த வரைக்கும் இவங்க 67 கிலோ இருக்காங்க, நம்ம சிவாங்கி 59 கிலோ இருக்காங்க. கண்ணின் மற்றும் மற்றும் கூந்தல் நிறம் பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்குது. இவங்களுக்கு எல்லாமே கருப்பு கலரில் இருக்குது. மதம் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே ஹிந்து மத சார்ந்தவங்களாக இருக்காங்க. வழிபாடுகள் முறை நெக்ஸ்ட்டு, எல்லோரும் ரொம்பவே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்தால் குடும்ப தகவல் பார்ப்போம் வாங்க. அம்மா பெயர் என்னன்னா சுந்தரி அப்படின்றது தான் கோவை சரளாவோட அம்மா பெயர். ஸ்ரீமதி பென்னி தான் இவங்க இசைத்துறையை சேர்ந்தவங்க. வாசுதேவன் அப்படின்றது அம்மா அப்பா பெயர். இது கிருஷ்ணகுமார் அப்படின்றது நம்ம சிவாங்கியோட அப்பா பெயர். எல்லா பேருமே இசை பின்னணி குடும்பத்தை சேர்ந்தவங்க. உடன் பிறந்தவர் யாரும் கிடையாதுங்க கோவை சரளா மேடமுக்கு. கிபிரேஷ் அப்படின்னு ஒரு சகோதரர் இருக்கார் சிவாங்கிக்கு. ரெண்டு பேர்த்துக்குமே குழந்தைகள் எதுவும் கிடையாது, திருமணம் ஆகவும் கிடையாதுங்க. தன்னோட நகைச்சுவை திறமையால் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் புகழோட உச்சியில் தான் இருக்காங்க. தனக்குன்னு தனியான ஃபேன் பேஸ் வச்சுருக்காங்க. குறிப்பாக என்ன படிச்சிருக்காங்கன்றதை பார்ப்போம். பிஎஸ்பிபி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சிருக்காங்க கோவை மாவட்டத்தில், நம்ம கோவை சரளா. இவங்க சின்னியா வித்யா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் படிச்சிருக்காங்க சென்னையில். காலேஜை பொறுத்தவரைக்கும் பிஹெச்சி காலேஜில் படிச்சிருக்காங்க. ட்ராப் அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எம்ஓபி வைஷ்ணவ பெண்கள் கல்லூரியில் படிச்சிருக்காங்க சென்னையில். படிப்பு பொறுத்த வரைக்கும் பட்டப்படிப்பு படிச்சிருக்காங்க. சிவாங்கி பொறுத்த வரைக்கும் பிகாம் படிச்சிருக்காங்க. அறிமுகமானது எப்போன்னு பார்த்தீங்கன்னா முந்தானை முடிச்சு அப்படின்ற படம் மூலமாக தான் கோவை சரளா தமிழ் சினிமாவுக்கு தன்னோட காலடி தரத்தை பதிச்சிருக்காங்க. இதுவே சிவாங்கி சூப்பர் சிங்கர் 7 மற்றும் குக்குவித் கோமாளி மூலமாக அறிமுகமாயிருக்காங்க. இதுக்கப்புறம் நிறைய பட வாய்ப்புகள் படிச்சுட்டு வராங்க. அடுத்ததாக ரிலீஸ்க்காகவும் வெயிட் பண்ணிட்டு வராங்க நம்ம சிவாங்கி. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நகைச்சுவை நடிகை அப்படின்றது ரொம்பவே அரிதாக கம்மியாக தான் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே உச்சியில் இருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்தது இன்டர்வியூக்களில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பொறுத்து இந்த தகவல் பார்ப்போம். பிடித்த நடிகர் யாருன்னு கேட்டதுக்கு அமிதாப் பச்சன் ஃபேவரட் ஆக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லியிருக்காங்க தளபதியை. பிடித்த இடங்கள் சுவிட்சர்லாந்து, இவங்களுக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ். பிடித்த நிறம் பொறுத்த வரைக்கும் சிவப்பு கலர் ஃபேவரட் கலராக இருக்குது, இவங்களுக்கு பச்சை கலர் ஃபேவரட் கலராக இருக்குங்க. பிடித்த உணவு எதுன்னு பார்க்கும்போது கோவை சரளாவுக்கு ஐஸ்கிரீம், இவங்களுக்கும் ஐஸ்கிரீம் தான் ஃபேவரட் ஃபுட்டாக இருக்குது, விரும்பி சாப்பிட்றாங்க. இதெல்லாமே அவங்க குறிப்பிட்டு சொன்ன இன்டர்வியூக்களில் பதிலளித்தது தான். அடுத்ததாக எல்லோரும் ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த தகவல் பார்ப்போம் வாங்க. கோவை சரளாவை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் இதுவரைக்கும் பொழுதுபோக்க எவ்வளோ படம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 400 படங்கள் நடிச்சிருக்காங்க. இதுவே சிவாங்கி பொறுத்த வரைக்கும் யூடியூப்பில் தான் வீடியோக்களை பதிவு பண்ணிட்டு வராங்க. சம்பளமாக பார்த்திங்கன்னா கோவை சரளா மேடம் 1 கோடி ரூபாய் வாங்குறாங்க ஒரு படத்துக்கு. இதுவே சிவாங்கி ஒரு ஷோவுக்கு பார்த்திங்கன்னா 10,000 ரூபாய் வாங்குறாங்க. மொத்தமாக கார்கள் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 2 கார்கள் வச்சுருக்காங்க. சிவாங்கி கிட்ட சொகுசு கார்கள் உட்பட 2 கார்கள் சொந்தமாக வச்சுருக்காங்க. சொத்து மதிப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோவை சரளா மேடம் 2.5 கோடி வக்கா வச்சுருக்காங்க. இதுவே நம்ம சிவாங்கி 1 கோடி ரூபாய் வச்சுருக்காங்க. உங்களுக்கு எந்த நகைச்சுவை நடிகை பிடிக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ் தான் மறக்காமல் தெரியுங்க. உங்கள் கமெண்ட்டுக்காக நாங்கள் ஆவலோடு காத்துட்ருக்கோம். மேலும் இந்த மாதிரி தகவல் பெற கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.